வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியரினா. ஹாப்பி தீபாவளி டு ஆல் மை டியர்ஸ். எல்லாருக்கும் தீபாவளி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ். இன்றைக்கி நம்ம தீபாவளி ரெசிபியாக ஒரு காரம் பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா சூப்பராக இருக்கும். நல்லா கரகரன்னு முறுமுறுன்னு மணிக்கும் சூப்பராக இருக்கும். தீபாவளிக்கும் வாங்க சேர்த்து பார்க்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாயும் 2 பூண்டும் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். கடலை மாவு 1 டம்ளர். பொட்டுக்கடலை எடுத்து பொடி பண்ணி அது ஒரு 1/2 டம்ளர். இது வந்து பச்சரிசி மாவு 2, கடலை மாவு 1, பொட்டுக்கடலை 1/2. இதுதான் ரேஷியோ. கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்கு வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பவுடர் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோடு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு. அதனால் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் இல்லை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சுட வச்ச எண்ணெயை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து பண்ணிடலாம். மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் புளிக்கிறது மட்டும்தான், ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். தேவையான அளவு சால்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணையணும். நான் வந்து இந்த மிக்சியில் அரைச்சி அதில் அந்த ஜார் கழுவின தண்ணி அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது போகாமல் இன்னும் அடிஷ்னலாக தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் நீங்கள் வந்து மாவு வந்து நல்லா நம்ம முறுக்கு மாவு பார்த்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு, சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி கட்டை எடுத்துருக்கேன்னா சில்லு போட்டு மாவு ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சிடலாம். டைரெக்டாகவே ஃபுல்லாகவே ஒரு கட்டையை வந்து ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து உடச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாகவே பிழிஞ்சாச்சு. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி சத்தம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயோட சத்தம் அந்த நுரையெல்லாம் நின்றுச்சுல அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக இன்னொன்றதில் எண்ணெய் முடிக்கிட்டதுக்கு தனியாக வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில். பாருங்கள், சூப்பரான ரிஃபன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பூண்டு போட்டிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மொறுமொறுன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.